பழனிசாமி தலைப்புச் செய்திகள் இந்திய ஆஸ்திரேலியா இடையே அறிவியல் ஆராய்ச்சி உள்ளிட்ட ஏழு துறைகளில் ஒப்பந்தம் கையெழுத்து உடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்தியா உறுதியாக உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி பட்டதாரிகள் பொறியாளர்களுக்கான சிறப்பு இணையதளம் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தொடங்கி வைத்தார் உலக நாடுகளை ஒப்பிடுகையில் கொரோனா தொற்று பரவலை இந்தியா திறம்பட எதிர்கொண்டுள்ளது அமைச்சர் ஹர்தீப் சிங் கூறி பழங்கெரும் திரைப்பட இயக்குனர் பாசு சாட்டர்ஜி மறைவு குடியரசுத் தலைவர் துணை குடியரசு தலைவர் இரங்கல் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெறலாம் முதலமைச்சர் உத்தரவு தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் மேலும் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று சென்னையில் மட்டும் ஆயிரத்தி எழுபத்தி இரண்டு பேர் பாதிப்பு சர்வதேச அளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை லட்சத்தை தாண்டியது முப்பத்தி இரண்டு லட்சம் பேர் குணமடைந்துள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் ஆகியோருக்கு இடையே இன்று மெய்நிகர் காட்சி வாயிலாக பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பிறகு இருதரப்பிற்கும் இடையே பொருளாதாரம் அறிவியல் ஆராய்ச்சி உள்ளிட்ட ஏழு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின ஆஸ்திரேலியா உடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்தியா உறுதியாக உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியா ஆஸ்திரேலிய இடையேயான மெய்நிகர் ஆலோசனைக் கூட்டத்தில் தில்லியில் பங்கேற்ற அவர் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசனுடன் பேச்சு நடத்தினார் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான இருதரப்பு உறவு இரு நாடுகளுக்கு மட்டுமின்றி இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கும் உலகிற்கும் முக்கியமானது என்று பிரதமர் கூறினார் சர்வதேச அளவில் உயிர்கொள்ளி நோயான கொரோனா தொற்றால் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒருங்கிணைந்த செயலாக்க ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று தெரிவித்தார் தற்போது இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவை மேம்படுத்த எல்லையில்லா வாய்ப்புகள் இருப்பதாகவும் இரு நாடுகளின் நல்லுறவை வலுப்படுத்த இதுவே சரியான தருணம் என்றும் அவர் கூறினார் இரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் நிலைத்தன்மைக்கான முக்கிய காரணியாக உள்ளது என்று தெரிவித்தார் கோவிட் தொற்று பாதிப்பால் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை பயன்படுத்தி பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்த மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை தமது அரசு எடுத்துள்ளதாகவும் கூடிய விரைவில் இதனால் ஏற்படும் மாற்றங்கள் வெளிப்படும் என்றும் கூறினார் கோவிட் தொற்றால் ஆஸ்திரேலியாவில் உயிரிழந்தவர்களுக்காக இந்திய நாட்டு மக்களின் சார்பில் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் தெரிவித்தார் ऑस्ट्रेलिया समुदाय दिन मानवियमी अब पिछले कुछ वर्षों में हमारे सहयोग और तालमेल में अच्छी गति आई है यह सौभाग्य की बात है कि हमारे संबंधों की बागडोर का एक छोर आप जैसे सशक्त और विजनरी लीडर के हाथ में है मेरा मानना है कि भारत और ऑस्ट्रेलिया के संबंधों को और सशक्त करने के लिए ये परफेक्ट समय है परफेक्ट मौका है अपनी दोस्ती को और मजबूत बनाने के लिए हमारे पास असीम संभावनाएं हैं ये संभावनाएं अपने साथ चैलेंजेज भी लाती हैं கொரோனா தொற்று பாதிப்பு காலகட்டத்தில் சிறந்த ஆளுமையை வெளிப்படுத்தியதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் அப்போது நன்றி தெரிவித்துக் கொண்டார் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியாவின் பங்களிப்பு எதிர்வரும் காலத்தில் மிகவும் அவசியமானது என்றும் அவர் கூறினார் கடல்சார் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட அப்போது அவர் விருப்பம் தெரிவித்தார் இதனிடையே இந்தியா ஆஸ்திரேலியா இடையே ஏழு துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன டிஜிட்டல் பொருளாதாரம் இணையவழி பாதுகாப்பு தொழில்நுட்பம் கடல்சார் ஒத்துழைப்பு பாதுகாப்பு அறிவியல் ஆராய்ச்சி ஆகிய துறைகளில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளதாக இந்த சந்திப்பிற்கு பிறகு வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நவீன நகரங்கள் திட்டத்தின் கீழ் பட்டதாரிகள் பொறியாளர்கள் உள்ளிட்டோர் பயிற்சி பெறுவது தொடர்பான விவரங்கள் அடங்கிய துலிப் எனும் இணையதளத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிசாங் மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி ஆகியோர் இதனை தொடங்கி வைத்தனர் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்கழகம் வடிவமைத்துள்ள இந்த இணையதளத்தில் பயிற்சி விவரங்கள் பதிவு பயன்கள் உள்ளிட்ட விவரங்கள் இடம்பெற்றுள்ளன இந்த உதவி திட்டத்தின் கீழ் மாணவர்கள் நூறு நவீன நகரங்களில் பயிற்சி பெறுவதற்கான வாய்ப்புகளை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அளிக்கவுள்ளது இதன் மூலம் இருபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நிறுவனங்கள் மூலம் இரண்டு லட்சத்தி தொன்னூற்று பயிற்சிகள் அளிக்கப்பட உள்ளன இதுகுறித்து பேசிய அமைச்சர் சிங் பூரி சுமார் ஐந்தாயிரம் புதிய பட்டதாரிகள் இந்த முதல் ஆண்டில் பயிற்சி பெறுவதற்கு பதிவு செய்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார் நாட்டில் தற்போது பொறியியல் கல்லூரிகள் எண்பது லட்சம் மாணவர்கள் பயின்று வருவதாகவும் அவர்கள் இந்த பயிற்சி திட்டத்தை பயன்படுத்திக் கொள்வார்கள் என்றும் அவர் கூறினார் இளங்கலை அறிவியல் இளங்கலை வணிகவியல் பீடெக் கட்டிடக்கலை சட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பயிற்சி திட்டத்தில் பங்கேற்க பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் கர்ப்பிணி யானை கொல்லப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் யானை கொல்லப்பட்டது தொடர்பான விவகாரத்தில் மத்திய அரசு மிக தீவிரமான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் தப்பிக்க இயலாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் பட்டாசுடன் உணவளித்துக் கொள்வது என்பது இந்திய கலாச்சாரம் கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கேரளாவில் மணப்புறத்தில் பட்டாசுடன் கூடிய பழத்தை உண்ட யானையின் வாயில் படுகாயம் ஏற்பட்டது பின்னர் ஒரு வாரத்திற்கு பிறகு காயம் காரணமாக வழி தாங்க முடியாமல் இறந்த அந்த யானையின் உடல் ஆற்றில் கிடந்து கண்டுபிடிக்கப்பட்டது ஒரே நாடு ஒரே வேளாண் சந்தை என்ற இலக்கை எட்ட அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தில் செய்யப்படும் திருத்தம் உதவும் என மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி கூறியுள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ள இந்த திருத்தத்தால் வரலாற்றில் முதன்முறையாக விவசாயிகள் தாங்கள் விரும்பும் எந்த மாநிலத்திலும் தங்கள் விளைபொருட்களை விற்பனை செய்யலாம் என்று கூறியுள்ளார் இதற்காக அனைத்து விவசாயிகளுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார் கடமை உணர்வுடன் புறப்பட்டுக் கொண்டிருந்த ரயிலின் பின்னால் ஓடிச் சென்று நான்கு மாத குழந்தைக்கு பால் வழங்கிய ரயில்வே காவலருக்கு மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் பாராட்டு தெரிவித்துள்ளார் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக நாடு முழுவதும் இயக்கப்படும் செராமிக் சிறப்பு ரயிலில் பெல்காம் முதல் கோரக்பூர் இடையே பயணம் செய்து கொண்டிருந்த ஷாரிப் ஆசாமி என்ற பெண்மணியின் நான்கு மாத குழந்தை பசியால் அழுததைக் கண்ட காவலர் இந்தர் சிங் கடமை உணர்வுடன் அந்த குழந்தைக்காக பால் வழங்க ஏற்பாடு செய்துள்ளார் ரயில் புறப்பட்ட போதிலும் அதன் பின்னால் ஓடி சென்று பால்பையை குழந்தையின் தாயாரிடம் வழங்கியுள்ளார் இதனை அறிந்த ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் காவலருக்கு பாராட்டு தெரிவித்ததுடன் அவருக்கு நிதியுதவியும் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் உலக நாடுகளை ஒப்பிடும்போது கொரோனா பாதிப்பை இந்தியா திறம்பட எதிர்கொண்டுள்ளதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மிகப்பெரிய அளவில் கொரோனா தொற்று பரவிவிடாமல் இந்தியா கட்டுப்படுத்தி உள்ளதாக கூறினார் முன்னெச்சரிக்கை உரிய மற்றும் முன்னேற்பாடுகளை மேற்கொண்டதால் கணிசமான அளவிற்கு கொரோனா உயிரிழப்புகளை இந்தியா குறைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடியின் சிறப்பான வழிகாட்டுதல்களால் கொரோனாவை கட்டுப்படுத்த முடிந்ததாக அவர் கூறினார் இந்த சந்திப்பின்போது பேசிய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் கொரோனா தொற்றால் உலக அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் நாடு முழுவதும் உள்ள மக்களின் சிறந்த முயற்சியால் கொரோனாவிற்கு எதிரான போரில் நமது நாடு சிறப்பாக முன்னேறி வருவதாக அமைச்சர் கூறினார் அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசியில் உள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தியின் சிலை மீது சில சமூக விரோதிகள் நடத்திய தேவையற்ற அவதூறுகளுக்கு இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் கென்னட் ஜெஸ்டர் மன்னிப்பு கோரியுள்ளார் அந்நாட்டில் தற்போது நிற வேறுபாடு தொடர்பாக பல்வேறு வன்முறை சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் மகாத்மா காந்தியின் சிலை மீது அவதூறு செய்தது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ஜிஸ்டர் இதற்காக இந்தியாவிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளார் இதுபோன்ற பாகுபாட்டிற்கு எதிராக அமெரிக்கா தொடர்ந்து பணியாற்றும் என்றும் அவர் கூறியுள்ளார் தில்லியில் நடைபெற்ற தப்ளிக் ஜமாத் மாநாட்டில் பங்கேற்ற தொள்ளாயிரத்தி அறுபது வெளிநாட்டவர்களை கருப்பு பட்டியலில் சேர்த்துள்ள மத்திய அரசு அடுத்த பத்தாண்டுகளுக்கு இவர்கள் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்ள தடை விதித்துள்ளது கடந்த மார்ச் மாதம் தில்லியில் அனுமதியின்றி நடத்தப்பட்ட இந்த மாநாட்டில் பங்கேற்ற வெளிநாட்டவர்களால் கொரோனா தொற்று பரவியது அனுமதியின்றி இந்தியாவில் நுழைந்ததற்காக இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்த மத்திய அரசு இவர்களை கருப்பு பட்டியலில் சேர்த்துள்ளது கொரோனாவால் அறிவிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு காலத்தில் பணியாளர்களுக்கு வழங்க வேண்டிய ஊதியத்தை நிர்ணயிக்க நிர்வாகம் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது ஊரடங்கு காலத்தில் அனைத்து நிறுவனங்களும் தங்களது ஊழியர்களுக்கு வழக்கம்போல் ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது இதனை எதிர்த்து பல்வேறு தரப்பினர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மறுக்கள் நீதிபதிகள் அசோக் பூஷன் கிஷன் கவுல் மற்றும் எம் ஆர் ஷா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது ஆஜராகிய மத்திய அரசின் வழக்கறிஞர் பொது முடக்கத்தின் போது வழங்க வேண்டிய ஊதியம் குறித்து நிர்வாகமும் பணியாளர்களுமே முடிவெடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார் அப்போது குறிக்கிட்ட நீதிபதி கவுல் இந்த விவகாரத்தில் இருதரப்பினரும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணலாம் என்று அறிவுரை வழங்கினார் இதனையடுத்து இந்த வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது முதுபெரும் இந்தி திரைப்பட தயாரிப்பாளரும் இயக்குநருமான பாசு சாட்டர்ஜி உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தாா் மும்பை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று காலமானதாக இந்திய திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி இயக்குநர்கள் சங்க தலைவர் அசோக் பண்டிட் அறிவித்துள்ளார் ட்விட்டரில் இது தொடர்பாக பதிவிட்டுள்ள அவர் முதுபெரும் திரைப்பட இயக்குநர் பாசு சாட்டர்ஜி உயிரிழந்ததற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜுடேகர் ஆகியோர் அன்னாரது வரைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் திரைத்துறைக்கு பாசு சேட்டர்ஜியின் மறைவு மிகப்பெரும் இழப்பு என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார் பாசு சேட்டர்ஜியின் மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாக துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் மிகச்சிறந்த படைப்பாளியான பாசு சேட்டர்ஜியின் மறைவு திரைத்துறைக்கு மிகப்பெரும் இழப்பு என குறிப்பிட்டுள்ள தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் மாலத்தீவில் இருந்து எழுநூறு இந்தியர்களை சொந்த நாடு அழைத்து வர கடற்படையின் ஐ என் கப்பல் இன்று மாலத்தீவு தலைநகர் மாலே சென்றடைந்தது சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களை சொந்த நாடு அழைத்து வர கடற்படை நடவடிக்கை எடுத்துள்ளது இதன்படி மாலே சென்றுள்ள ஐ என் எஸ் எழுநூறு பயணிகளுடன் நாளை தூத்துக்குடி துறைமுகம் வரவுள்ளது அங்கிருந்து பயணிகளை அவர்களின் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன ஏற்கனவே கடந்த வாரம் ஐந்து பயணிகளுடன் ஐ என் எஸ் கடந்த வாரம் தூத்துக்குடி வந்தடைந்தது குறிப்பிடத்தக்கது அரபிக் கடலில் நிலை கொண்டிருந்த நிஷர்கா புயல் மகாராஷ்டிரா மாநிலம் அலிபாகுக்கு தெற்கே நேற்று கரையை கடந்து வலுவிழந்தது மிக தீவிர புயலாக உருவெடுத்த நிஷர்கா புயல் கரையை கடந்தபோது மணிக்கு நூறு முதல் நூற்று இருபது கிலோமீட்டர் வரை பலத்த காற்று சுழன்று அடித்தது பல இடங்களில் பலத்த மழை பெய்தது ஏராளமான மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் சாய்ந்தன மும்பையை கடுமையாக தாக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டதால் மும்பை விமான நிலையம் நேற்று மூடப்பட்டது ஆனால் புயல் சற்று திசை மாறி சென்று அலிபாகுக்கு இடையே கரையை கடந்தது புயலால் மகாராஷ்டிராவின் ராய்கட் தானே பால்கர் ரத்தனகிரி மற்றும் சிந்துதுர்க் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன புயல் கரையை கடந்தபோது அலைகள் சுமார் எட்டு அடி உயரத்துடனும் கடல் சீற்றத்துடனும் காணப்பட்டது தொடர்ந்து வடக்கு திசையை நோக்கி நகர்ந்த நிஷர்கா புயல் பின்னர் வலுவிழந்தது புயல் மேலும் வலுவிழக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குநர் ஜெனரல் மிருத்யுன்ஜெய் மகாபத்ரா தெரிவித்துள்ளார் புயல் அபாயம் நீங்கியதால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இயல்பு நிலை திரும்பி வருகிறது புயலால் ஏற்பட்டுள்ள சேத விபரங்கள் குறித்து கணக்கிடப்பட்டு வருகிறது நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதத்தினர் குணமடைந்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்றாயிரத்தி எண்ணூற்று நான்கு பேர் குணமடைந்ததை அடுத்து இதுவரை ஒரு லட்சத்தி நான்காயிரத்தி நூற்றி ஏழு பேர் குணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் ஒன்பதாயிரத்தி முன்னூற்று நான்கு பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது நாட்டில் கொரோனா தொற்று பரவிய காலத்திலிருந்து ஒரு நாளில் அதிகபட்சமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இதுவாகும் இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அதிகரித்துள்ளது மேலும் இருநூற்று அறுபது பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் ஆறாயிரத்தி எழுபத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஐந்தாயிரத்தை நெருங்குகிறது அம்மாநிலத்தில் இதுவரை எழுபத்தி நான்காயிரத்தி எண்ணூற்று அறுபது பேர் பாதிக்கப்பட்டு

இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது பேர் குணமடைந்துள்ளனர் முன்னூற்று நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் மத்திய பிரதேச மாநிலத்தில் எட்டாயிரத்தி ஐநூற்று உயிரிழந்ததாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா நோய் தொற்றுக்கு சிகிச்சை வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இதற்கான தகவலை தெரிவித்துள்ள மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் சிகிச்சைக்கான தொகுப்பு கட்டணங்களை வெளியிட்டுள்ளார் அதன்படி மருத்துவமனையின் பொது வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ள அறிகுறிகள் இல்லாத அல்லது லேசான அறிகுறி உள்ளவர்களுக்கான சிகிச்சை கட்டணம் ஐந்தாயிரம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அனைத்து வசதிகளுடன் கூடிய தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கான சிகிச்சை கட்டணம் பத்தாயிரம் ரூபாய் முதல் பதிமூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரை என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகளில் உள்ள மொத்த படுக்கை எண்ணிக்கைகளில் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து விழுக்காட்டை முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் சிகிச்சைக்கு வரும் கொரோனா நோயாளிகளுக்கு பிரத்யேகமாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்ட பயனாளிகள் மருத்துவமனைகளுக்கு எந்த ஒரு கட்டணமும் செலுத்த தேவையில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது நினைக்கப்பட்ட கட்டணத்திற்கு மேலாக தொகை செலுத்த கோரும் மருத்துவமனைகளின் மீது முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான விவரங்களை பெறுவதற்கும் புகார்களை அளிப்பதற்கும் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து மூன்று ஒன்பது ஒன்பது மூன்று என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது சென்னையில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த அரசு தீவிர நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக கொரோனா தடுப்பு சிறப்பு அதிகாரியும் வருவாய் நிர்வாக ஆணையருமான ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சென்னை ரிப்பன் மாளிகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகளில் விதிகளை மீறுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் மக்கள் அனைவரும் கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும் என்று தெரிவித்த அவர் அவ்வப்போது கைகளை சுத்தம் செய்தவாறு தொற்றை தடுக்க சிறந்த வழி என்றும் கூறினார் தமிழகத்தை பொறுத்தவரையில் இறப்பு விகிதம் மிக மிக குறைவாக உள்ளதாக கூறிய அவர் சென்னையில் மட்டும் நோயை கட்டுப்படுத்த தகுந்த வழிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் மண்டலத்தினாலேயே ஒரு ரெகுலராக இந்த கேஸ் வரும்போது இது மருத்துவ வல்லுநர் இப்படி பண்ணி நீங்கள் முடிச்சாதான் இந்த கேஸ கட் பண்ண முடியும் இது பெரிய மாநகரங்களோட ஒரு ருட்டீன் சேலஞ்ச் ஸோ நம்ம இதை தேவையற்ற ஆயிரம் வந்துடுதுன்னு அந்த அச்ச படத்தோட பல பேர் கரெக்டான டைம்க்கு வந்ததுனால குணமாயிட்டாங்க சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் குணமாயிட்டாங்க ஆல்மோஸ்ட் பத்தாயிரம் எட்டாக இருக்கிறது குணமானவங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நபர்களை கொஞ்சம் தேடி எடுத்து நம்பர் கூடினா கூட இறப்பை நம்ம தவிர்க்க முடியும் மற்ற இவங்க மூலமாக மற்ற அஞ்சாறு நபர்கள் பரவாமல் தடுக்க முடியும் தமிழகத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு இன்று ஒரே நாளில் ஆயிரத்தி முன்னூற்று எண்பத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது இதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு இருபத்தி ஏழாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது மாநிலத்தில் இன்று ஒரே நாளில் ஐநூற்று எண்பத்தி ஐந்து பேர் குணமடைந்து வீடு திரும்பியதை அடுத்து குணமடைந்தோர் எண்ணிக்கை பதினான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது தற்போது பனிரெண்டாயிரத்தி நூற்று முப்பத்தி இரண்டு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இன்று ஒரே நாளில் பனிரெண்டு பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு இருநூற்று இருபதாக உயர்ந்துள்ளது சென்னையில் மட்டும் இன்று புதிதாக ஆயிரத்தி எழுபத்தி இரண்டு பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டதை அடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு பதினெட்டாயிரத்தி அறுநூற்று தொன்னூற்று மூன்றாக அதிகரித்துள்ளது சென்னையில் இதுவரை ஒன்பதாயிரத்தி நானூற்று ஐம்பத்தி ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் தற்போது ஒன்பதாயிரத்தி அறுபத்தி ஆறு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் நூற்று அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் சென்னையின் புறநகர் மாவட்டங்களான செங்கல்பட்டில் இன்று நூற்று அறுபத்தி ஒன்பது பேருக்கும் திருவள்ளூரில் நாற்பத்தி நான்கு பேருக்கும் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இதுவரை இல்லாத அளவிற்கு மாநிலம் முழுவதும் இன்று ஒரே நாளில் பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஒரு பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதவுள்ள சென்னையில் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளில் வசிக்கும் மற்றும் வெளியூரிலிருந்து வந்து வீட்டு தனிமைப்படுத்துதலில் உள்ள மாணவர்களுக்கான நுழைவுச் சீட்டில் தலைமை ஆசிரியர் மூலம் அவர்களது வீடுகளுக்கே சென்று வழங்கப்படும் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் சீதாலட்சுமி தெரிவித்துள்ளார் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் இம்மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது அத்துடன் பதினொன்றாம் வகுப்பு தேர்வு பதினாறாம் தேதியும் பனிரெண்டாம் வகுப்பின் ஒரு தேர்வு பதினெட்டாம் தேதியும் நடைபெறவுள்ளது இத்தேர்வுகளை எழுத உள்ள அனைத்து மாணவர்களும் டபுள்யூ டபிள்யூ டாட் ஜிஓவி டி டாட் ஐ என்ற இணையதளம் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் என்று அரசு நேற்று அறிவித்தது மேலும் மாணவர்கள் தங்கள் பள்ளி தலைமை ஆசிரியரை தொடர்பு கொண்டு தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசின் தன்னாட்சி நிறுவனமாக விளங்கும் செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனத்தில் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக இயக்குநரிடம் காலியாகவே இருந்தது இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அரசினர் கலை கல்லூரியின் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி வரும் சந்திரசேகரன் இப்பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் இப்பதவிக்கு அமர்த்தப்பட்டுள்ள அவர் தமிழ் மொழியின் வளமைக்கு புதுமை சேர்க்க உள்ளதாக கூறுகிறார் பணிகளுக்கு அப்பால் ஏராளமான ஆராய்ச்சி திட்டங்களில் ஈடுபட்டு இதுவரை மத்திய அரசிடமிருந்து ஒன்பது நிதி நிலுவை எல்லாம் பெற்று ஆய்வு கருத்தரங்கள் மாநாடுகள் எல்லாம் நடத்தியிருக்கிறேன் இந்த என்னுடைய ஆராய்ச்சி திட்டங்களுக்காக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய அரசினுடைய இளம் அறிஞர் விருதை எனக்கு அளித்து கௌரவிட்டார்கள் தற்பொழுது என்னுடைய அந்த இருபது ஆண்டு கால பணி அனுபவத்திற்காக இந்த மைய அரசும் மாநில அரசும் எனக்கு இந்த பணியை வழங்கியிருக்கிறார்கள் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தினுடைய முதல் முழு நேர இயக்குநராக நியமித்த எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கும் மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கடலூர் மாவட்டத்தில் பதினான்கு இடங்களில் இரண்டு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் குடிமராமத்து பணிகள் நடைபெற்று வருவதாக சென்னை மண்டல பொதுப்பணித்துறை முதன்மை மேலாளர் அசோகன் தெரிவித்துள்ளார் மணிமுத்தாரில் கட்டப்பட்டு வரும் பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான தடுப்பணை பணிகளை அவர் ஆய்வு செய்தார் விருதாச்சலம் அருகே வயலூர் ஏரி விவசாய சங்க பிரதிநிதிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் மத்திய அரசின் தூய்மை பாரதம் திட்டத்தின் கீழ் தூய்மை பணிக்காக காயக்கல்பு விருது வழங்கப்படுகிறது இந்நிலையில் இவ்விருது விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே உள்ள மல்லாங்கிணர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கிடைத்துள்ளது மருத்துவமனை வளாகம் தூய்மை மருத்துவ கழிவுகள் மேலாண்மை சிறந்த மருத்துவ சேவை விழிப்புணர்வு பதாகைகள் பிரசவ அறைகள் பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் மாநிலத்தில் தொன்னூற்று ஒன்பது புள்ளி மூன்று மதிப்பெண்கள் பெற்று விருதை பெற்றுள்ளது இது குறித்து கூறுகிறார் காரியப்பட்டி வட்டார மருத்துவ அலுவலர் மருத்துவர் ஆரோக்கிய ரூபன் மருத்துவர் ஆரோக்கிய ரூபன்ராஜ் வட்டார மருத்துவ அலுவலர் மல்லாங்கநகர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் விருதுநகர் மாவட்டம் மருத்துவமனை சுற்றியுள்ள முப்பத்தி ரெண்டு கிராம கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு இம்மருத்துவமனை தினமும் முன்னூறுக்கும் மேற்பட்ட வெளிநோயாளிகளுக்கும் மாதந்தோறும் நானூறுக்கும் மேற்பட்ட உள்நோயாளிகளுக்கும் மாதந்தோறும் நாற்பதற்கும் மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்களுக்கு பிரசவ சிகிச்சையும் இருபத்தைந்து மேற்பட்ட குடுமணல அறுவை சிகிச்சையும் இருபதற்கு மேற்பட்ட பிரசவ அறுவை சிகிச்சையும் தொற்றாநோய் சிகிச்சை சித்த மருத்துவ சிகிச்சை போன்ற அனைத்து விதமான சேவைகளும் இம்மருத்துவமனையில் சுற்றியுள்ள கிராம மக்கள் அனைவருக்கும் இலவசமாக அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் இம்மருத்துவமனையில் சிறப்பாக தூய்மையை பராமரித்தல் சுற்றுப்புற சுற்றுப்புற சுகாதாரத்தை சிறப்பான முறையில் பராமரித்தல் மற்றும் தண்ணீர் வசதியை மேம்படுத்துதல் மருத்துவமனையை மருத்துவமனை பிரசவ பராமரித்தல் போன்ற காரணிகளைக் கொண்டு இம்மருத்துவமனைக்கு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது ஆண்டிற்கான காயக்கல் விருதில் மாநில அளவில் முதலிடத்தை வென்றுள்ளது கொரோனா பரவல் காரணமாக கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஊரடங்கு தொடர்பாக பல்வேறு அறிவிப்புகளையும் மத்திய மாநில அரசுகள் வெளியிட்டுள்ளன அந்த வகையில் தமிழகத்தில் தற்போது முடி கடைகள் மற்றும் அழகு நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன எனினும் இக்கடைகளுக்கு வரும் வாடிக்கையாளர்கள் ஆதார் அட்டைகளை எடுத்துச் செல்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆதார் அட்டையில் உள்ள பெயர் முகவரி தொலைபேசி எண் மற்றும் ஆதார் எண் ஆகியவற்றை முடித்திருத்தக மற்றும் அழகு நிலைய உரிமையாளர்கள் வாடிக்கையாளர்களிடம் கேட்டறிய வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சிகை அலங்காரம் செய்யும்போது முகக்கவசம் மற்றும் கையுறைகளை அணிய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் தொற்று பரவாமல் இருக்க கண்கள் மூக்கு வாய் மீது கை வைப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஊழியர்களுக்கு சளி இருமல் காய்ச்சல் இருந்தால் பணிக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது வாடிக்கையாளர்களும் நோய் அறிகுறி இருந்தால் முடித்திருத்த கடைகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடைகளில் உள்ள தண்ணீர் குழாய் நாற்காலிகள் மேஜைகள் உள்ளிட்ட பொருட்கள் நாள்தோறும் ஐந்து முறையாவது தூய்மைப்படுத்த வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது ஒரு வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்ய பயன்படுத்திய கருவிகளை தூய்மைப்படுத்திய பின்பே அடுத்த வாடிக்கையாளர்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது கொரோனா தடை காலத்தில் மகாராஷ்டிராவில் வசித்து வரும் தமிழர்கள் ரயில் மூலம் தமிழகத்திற்கு வருவதில் உள்ள சிரமத்தை களைய நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை கேட்டுக் கொண்டுள்ளாா் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள கடிதத்தில் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் தமிழர்கள் ரயில் மூலம் தமிழகம் திரும்பி திரும்பிவிருந்த நிலையில் அவர்களுக்கான ஆதார் அட்டை தமிழக முகவரி இல்லாத காரணத்தினால் பயணம் செய்ய முடியாது என்று தமிழக அரசும் தெற்கு ரயில்வே நிர்வாகமும் நிராகரித்து விட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் மகாராஷ்டிராவில் உள்ள முகவரியில் ஆதார் அட்டை பெற்றுள்ள மற்ற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் தங்கள் சொந்த மாநிலங்களுக்கு சிறப்பு ரயில்கள் மூலம் திரும்பிவிட்ட நிலையில் தமிழர்கள் திரும்ப முடியாத வியப்பளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் எனவே மும்பை வாழ் தமிழர்களை உடனடியாக தமிழகத்திற்கு அழைத்துவர தென்னக ரயில்வேயுடன் தமிழக அரசு இணைந்து சிறப்பு ரயில்களை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஐந்து லட்சத்து கடந்துள்ளது முப்பத்தி ஒரு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்திற்கும் அதிகமானோர் குணமடைந்துள்ள நிலையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை மூன்று லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி இருநூற்று நான்காக உள்ளது கொரோனா வைரஸ் தொற்றால் அமெரிக்காவில் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை பத்தொன்பது லட்சத்தி ஆயிரத்தி எழுநூற்று மூன்றாக உள்ளது குணமடைந்தோரின் எண்ணிக்கை ஆறு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்று எழுபதாகவும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நூற்று நாற்பத்தி இரண்டாக பதிவாகி உள்ளது பிரேசிலில் ஐந்து லட்சத்தி எண்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்று அறுபத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் முப்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்று அறுபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் ரஷ்யாவில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை நான்கு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி இருநூற்று எழுபத்தி ஏழாக உள்ளது ஸ்பெயினில் இத்தொற்றிற்கு இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி நானூற்று ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா ஆஸ்திரேலியா இடையே அறிவியல் ஆராய்ச்சி உள்ளிட்ட ஏழு துறைகளில் ஒப்பந்தம் கையெழுத்து ஆஸ்திரேலியாவுடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் இந்தியா உறுதியாக உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி பட்டதாரிகள் பொறியாளர்களுக்கான சிறப்பு இணையதளம் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் தொடங்கி வைத்தார் உலக நாடுகளை ஒப்பிடுகையில் கொரோனா தொற்று பரவலை இந்தியா திறப்பட எதிர்கொண்டுள்ளது அமைச்சர் ஹர்தீப் சிங் கூறி பழம்பெரும் திரைப்பட இயக்குனர் வாசு சேட்டர்ஜி மறைவு குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் இரங்கல் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெறலாம் முதலமைச்சர் உத்தரவு தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் மேலும் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று சென்னையில் மட்டும் ஆயிரத்தி எழுபத்தி இரண்டு பேர் பாதிப்பு சர்வதேச அளவில் கொரோனாவால் பாதித்தோர் எண்ணிக்கை லட்சத்தை தாண்டியது லட்சம் பேர் குணமடைந்துள்ளனர் பொதிகை செய்திகளை யூடியூப்பில் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ்நியூச தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது வணக்கம்